அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது தசவாயுக்கள். தசவாயுக்கள் 10 விதமான காற்று இருக்குது நம்ம உடம்புல. ஒன்று உயிர்காற்று, அதாவது பிராணன். இரண்டு மலக்காற்று, அதாவது அபானன். மூன்று தொழிற்காற்று, அதாவது வியானன். நான்கு ஒளிக்காற்று, அதாவது உதானன். ஐந்து நிறவு காற்று, அதாவது சமானன். ஆறு தும்மல் காற்று, அதாவது நாகன். ஏழு விழிக்காற்று, கூர்மன். இது வந்து விழியிலிருந்து செயல்படக்கூடிய காற்று. அடுத்து எட்டு கொட்டாவி காற்று, கிருகரன். ஒன்பது இமைக்காற்று, தேவதத்தன். பத்தாவது வீங்க காற்று, தனஞ்சயன். பிராணன். இந்த பிராணன் வந்து நம்மளோட நெஞ்சு பகுதியில் வியாபிச்சிருக்கக்கூடிய காற்று. இது வந்து நம்மளோட இருதயம், நுரையீரல் போன்ற பகுதிகளில் இருந்து வியாபிக்கிற காற்று. இது வந்து மூக்கின் வழியாக நம்மளுக்கு மூச்சு எடுத்து குரல் வலை கை காலில் எல்லா இடத்துலையும் போய் நல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு காற்று. அதுக்கப்புறம் அபானன். இது வந்து நம்மளோட வயிற்று தொப்புளுக்கு கீழே இருந்து இயங்கக்கூடிய காற்று. இதில் வந்து சுவாதிசான சக்கரம் இந்த அபான காற்று வழியாக தான் இருக்குது, அதோடய இயக்கத்தில் தான் இருக்குது. இந்த மலம், மூத்திரம், அப்புறம் விந்து போன்ற மலங்களை வெளியில் தள்ளுறதுக்கு இந்த அபான காற்று உதவுது. அப்புறம் காம உணர்வுகளையும் இந்த அபான காற்று தான் செய்ய வைக்குது. அதுக்கப்புறம் வியானம். இந்த வியானம் வந்து தொழில் காற்று அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நாடி நரம்புகளையும் இருந்து வியாபிக்கக்கூடிய அந்த காற்று. படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், உடல் முழுக்க இந்த காற்று வந்து இருக்கும். தோளில் உள்ள வியர்வி சோர் சுரப்பிகளெல்லாம் இதுதான் ஆக்டிவேஷன் பண்ணி வைக்கிது. அதுக்கப்புறம் உதானம். இது வந்து நம்ம தலைப்பகுதி தொண்டை பகுதியில் இருந்து வியாபித்து செயல்படக்கூடிய காற்று. குரல் வளையம், அந்த குரல் சரியாக கேட்கல அப்படின்னா அந்த உதான முதிரை போட்டோம்னா அந்த குரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்தையும் தீர்க்க முடியும். அதுக்கப்புறம் சமானம். இது வயிற்று பகுதியில் இருந்து இயங்கக்கூடிய காற்று. நம்மளோட செரிமானத்துக்கு மிக மிக முக்கியமான காற்று இந்த காற்று. நாகன். அறிவை வளர்க்குறதுக்கும் கண்களை திறந்து மூடுவதற்கும் நம்ம உடம்புல அந்த புல் அரிப்பு போன்ற அந்த உணர்வுகள் வருவதற்கும் இந்த நாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண காற்று தான் உதவுது. வாந்தியை வெளியில் தட்டுறது, துப்புறது போன்ற செயல்களுக்கு இந்த நாகன் காத்து தான் உதவுது. அதுக்கடுத்து கூர்மன். இது வந்து கண் இமை கொட்டாவி வாயை மூடுறது திறக்கிறது, அப்புறம் கண்ணீர் வெளியில் வர்றது, இதுக்கெல்லாம் இந்த கூர்மன் காற்று தான் உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் கிரிகரன். இது வந்து பசி உணர்வு வந்து வர வைக்கிறது, அப்புறம் வந்து தும்மலை கொண்டு வர்றது போன்ற உணர்வுகளை இந்த கிரிகரன் வாயு தான் இருந்து உதவி பண்ணது செய்யுது. அதுக்கப்புறம் தேவதத்தன். சோம்பல் உணர்வு வர்றது, அப்புறம் வந்து காலை தூங்கி இந்த சக்கில் ஒரு அலட்சிய கைகளை அப்படி செய்ய வைக்கிறதெல்லாம் இந்த இது தான். அப்புறம் கண்களை அசைக்கிறது, சண்டை இடுதல், இந்த தர்க்கம் பேசுறது, இந்த மாதிரி இதெல்லாம் பேச வைக்கிறது இந்த தேவதத்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாய் தான். தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் வந்து இது நம்ம உடம்பு வந்து கடைசியாக வீங்கி வெடிக்க வைக்கக்கூடிய அந்த ஆற்றலேருந்து இந்த தனஞ்சயன் வாய் தான் செய்யுது. இது வந்து கடைசியாக மனிதன் இறந்ததுக்கப்புறம் எல்லா வாய்க்களும் போனதுக்கப்புறம் கடைசியாக கீழேருந்து நம்ம உச்சந்தலை வழியாக வெளியில் போகும் இந்த தனஞ்சயன் வாயு. இது தான் வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இது ஆக்டிவேஷன், குண்டலினி சக்தி யாராவது ஆக்டிவேஷன் பண்ணாங்க அப்படின்னா காதல் இறைச்சல், அதாவது கடல் ஓசை, மணிகள் ஓசை எல்லாம் கேட்கும். அப்படி கேட்க அந்த தனஞ்சயன் வாயு வந்து ஒரு இடத்துல இல்லாமல் அது வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு, அதாவது இந்த குண்டலினி சக்தியானது வெளிப்படைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முதிரைகள் வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். மேலும் சந்தேகம் இருப்பவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஆமி வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.